அதே ராஜு சார், நீங்க நாளைக்கு தான் வரணும். வேலை முடிஞ்சது இன்னைக்கே வந்துட்டேன். அதி தனியா இருப்பா, அவளை வீட்டுக்கு வர சொல்லுன்னு அம்மா சொன்னாங்க. உட்கார் ராஜு. ரஜி, ரஜி, ராஜு காரணம் காஃபி இப்பதான் சாப்பிட்டேன். நான் வரேன் சார். நடுவுல புல்லு முளைச்சவன் நம்ம கசா தேர்ந்தெடுக்கும் கைப்பிடிச்சு இழுத்துட்டான். இன்னுமா இருக்கு, இன்னுமா தான் இருக்கு. சுபாஷ்,
என் மனசுல உன்னை பார்க்கணும்னு ஒரு உணர்வு தூண்டிக்கிட்டே இருக்கு. இரவு நேரம் வர்றப்பெல்லாம் அந்த இன்பச்சுமை தலை தூக்கி ஆடுது. அதை என்னால தாங்க முடியல பாரதி. ராஜு, 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 என்ன தொடாது. நான் இப்ப வந்தது உனக்காக இல்ல, எனக்காக. கட்டின புருஷன் கட்டில படுத்திருக்கிறப்போ கள்ளத்தனமா சந்திக்கிறவ ஆனா தொடர்ந்து இந்த வேஷம் போட விரும்பல. எனக்கு இருக்கிற இந்த வாழ்க்கையாவது கடைசி வரைக்கும் நிலக்கட்டும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இன்மை தயவு செஞ்சுங்க வராத பிளீஸ். ராஜு எங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ராஜு அடுத்த வீட்டுல போய் பொம்மாளம் போடுறாரு, என் அடியோட மறந்துட்டாரு. ரஜினி, நீ நினைக்கிற மாதிரி அவன் கெட்டவன் இல்லம்மா. உங்ககிட்ட நான் இதெல்லாம், அவன் ஒரு குழந்தை மாதிரி. நான் அவங்கிட்ட இதெல்லாம் கேட்க முடியாது, ஆனா நீ கேட்கலாம். ஒரு பொண்ணு நினைச்சா சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஓடுற மாட்டை விரட்டாம அன்போட கட்டி போட நீதாம முயற்சி பண்ணணும். வா சாப்பிட போ. இனிமே ராஜு கிட்ட கேட்க ஒண்ணு இல்ல, ரதி கிட்ட பேசுறேன். நம்ம பொண்ணை கொடுத்திருக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு குறை வந்துச்சு, உனக்கு சூடு போடுது, ரக்கை கட்டுது, நம்ம கூட்டத்துல சேர்க்குது. கியா 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 கியா. ஏண்டா மாப்பிள, பல பொண்ணுங்கிட்ட லட்ச ரூபாய் கொடுத்தாத்தான் தாலி கட்டுவான்னு சொன்னியே, அந்த வைத்தறிச்ச அதுக்கு தாண்டா இந்த தண்டனை. அல்ல ராயல் ஃபேமிலி, இவங்க உனக்கு என்ன கொடுத்தாங்க? ஒரு கலையன் தேனு. அதை வச்சு என்ன பண்ண போற? இதேதான் மாமனாட்ட கேட்டேன், என்ன சொன்ன? ஊத்தி ஒரு நல்ல நாள் பார்த்து நம்ம ஊர்ல இருந்து சொல்லி அனுப்புது, நம்ம தேசத்துல இருந்து. அன்னைக்கு தான் நீயும் நம்ம பொண்ணு ஒண்ணு சேருது. அப்படி சேராம இருக்கிறதுக்கு இங்க கருப்பு பூனை வெள்ள தேவாங்கு இங்க காவல் வைக்குது, அது பார்த்துக்கும். ஐயா உணர்ச்சி வசப்பட்டு சேர்ந்துட்டா சிங்களமான அரசியலுக்கு மூலம் நச்சு நச்சு நச்சு. இந்த நச்சுக்கு பிறகு நான் எங்க சேர போறேன்? என்ன மாப்பிள இது? மாமனார் ஆசீர்வாதம் உனக்கு வேணும். மாப்பிள, நம்ம தேசத்துல நம்ம விட்டா பறக்கிறதுக்கு ஆள் இல்லை, அதனால நம்ம தேசத்துக்கு போகுது. ஒரு நிலத்துக்கு வேலி இருந்தா மட்டும் போதாது, விளைச்சலும் இருக்கணும்,
அதுக்கான முயற்சியும் இருக்கு. அதுக்காக உங்க நிலத்துல நானும் என் நிலத்துல நீங்களும் விதை போடலாம்னு நினைச்சா தப்புதானே? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்காக ராஜுவை மறந்துடு. சேர வேண்டிய பொருள் பறி போயிடுமேன்னு நீ துடிக்கிற, சேர்த்து வச்சது பறி போயிடுச்சேன்னு நான் துடிக்கிறேன். கழுத்துல பொங்கலை தாலி கற்புக்கு வேலியா இருக்கணும், குழந்தைக்கு கூலியா இருக்க கூடாது. எல்லாம் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்கானே உன் புருஷன். ரஜினி போது, நிறுத்து. என் வாழ்க்கையில நடந்து போராட்டம், அதுல எனக்கு ஏற்பட்ட தோல்வி, என் துடிப்பு, எந்த பெண்ணுக்குமே இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. அதெல்லாம் சொன்னாதான் நீ புரிஞ்சுக்குவேன். ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்தனா நல்ல பண்புள்ளவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். அழகான பணக்கார வாலிபர். பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா, அம்மா அம்மா அம்மா. பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா, அம்மா அம்மா அம்மா. சிங்கார கிளி காத்து நிக்குது தேவை என்னடி சொல்லம்மா. பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா, அம்மா அம்மா அம்மா. சிங்கார கிளி காத்து நிக்குது தேவை என்னடி சொல்லம்மா. பால் வெள்ளம் முங்கிய சங்கீத குயில் பழத்தை கண்டா கொண்டாட்டம், பொங்கி பொழியும் சிங்கார மலர் கண்ணில் விழுந்த வண்டாட்டம். அந்தியிலே சந்தியிலே அர்த்த ஜாம நேரத்திலே சிங்கார கிளி காத்து நிற்குது தேவை என்னடி சொல்லம்மா, அம்மா அம்மா. பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா. ஓ பண்ணாது ரெண்டு ஒண்ணாக்கு, பாடல் தெம்மாங்கு காதல் பல்லாக்கு. ஆ ஊடல் பண்ணாது ரெண்டு ஒண்ணாக்கு. உன் முத்து சிப்பி வாய் திறந்தது அணைத்து கொள்ளு தள்ளாதே. படிக்கவா முடிக்கவா பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா. ஓ பொன்னாட்டம் பொண்ணு கண்ணாட்டம், கால பொன்னாட்டம் பொண்ணு கண்ணாட்டம். நீ புத்தம் புது சுமல்லா உனக்கு புரிய புரிய சங்கீதம். அணைக்கிறோம் நிலைக்கணும்
பஞ்சார கிளி கூடு கட்டுது பார்த்து கொள்ளடி தாயம்மா. ஓ நீ சந்தோஷமா இருந்தா நான் எல்லாரையும் சமாளிப்பேன். பெரியவங்க இதை விரும்பல. இருந்தாலும் கல்யாணம் செஞ்சுக்கிற முடிவுக்கு வந்தோம். வாழ்க்கையே சூன்யமா தெரிஞ்சது. தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். பெத்தவங்க சமாதானப்படுத்தினாங்க. ஆனா எல்லாரும் என்ன மூதேவி தரித்திரம் பிடிச்சவாறு அலட்சியப்படுத்தினாங்க. அந்த சமயத்துலதான் தெய்வமா இவர் வந்தாரு. எனக்கு எல்லாம் தெரியும். நல்லா யோசிச்சுதான் நான் சொல்றேன். என் வாழ்க்கை தான் இப்படி ஆச்சு. நீங்களும் என் கூட சேர்ந்து கஷ்டப்படணும். பெண்ணுக்கும் பூக்கும் வளர்ச்சி ஒரு தடவைதாங்க. காய்க்கிறதுக்குள்ள பூவை பறிச்சிட்டா எப்படி? வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நான் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கேன். உன் இரண்ட வாழ்க்கையில நான் விளக்கேற்றி வெளிச்சு தர நினைக்கிறேன். உன் சம்மதம் கிடைச்சா யோசிச்சு பார்த்தேன். பெத்தவங்களுக்கு பாரமாவும் மற்றவங்களுக்கு இலக்காரமாவும் இருக்க விரும்பல. திருமணத்துக்கு சம்மதிச்ச அன்னைக்கு முதல் ஹலோ. அப்படியா? சரி, உடனே புறப்படுறேன். கடத்தல்காரங்களை பிடிக்கிறதுக்கு தகவல் வந்திருக்கு. நீ தைரியமா, நான் உடனே வந்துடுறேன்.
ஆபரேஷனுக்கு பிறகு ரொம்ப சீக்கிரமா குணமாயிட்டாரு. எல்லாருக்கும் முதலிடவே பெரியவங்க நிச்சயிப்பாங்க. எனக்கு ரெண்டாவது முறை நானே நிச்சயம் வாழ மரத்துக்கு முட்டு கொடுத்தேன், இப்போ முட்டே முறிஞ்சு போச்சு. நான் ஆண்மை இழந்துட்டேன். இத ஹாஸ்பிட்டலையே சொல்லணும்னு நினைச்சேன், நீதான் சொல்ல முடியாம செஞ்சிட்ட. நான் சொல்ல போறது தப்ப நினைச்சுக்காத, நல்லா யோசிச்சு பார்த்துக்க. வளர்ச்சி பாறைக்கே இருக்கும்போது பாழும் மனசுக்கு இருக்காதா? அதனால நீ இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்க. ஆமா ரவி, நான் அதிர்ஷ்டம் இல்லாதவன். இல்லைங்க, நான் அந்த அதிர்ஷ்டம் இல்லாதவன். என்ன தரித்திரம் பிடிச்சவன் சொன்னாங்களே, அது நியாயம்தாங்க. அதனாலதான் என்ன கை பிடிச்சே உங்களுக்கு இப்படி ஒரு இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கன்னு எந்த எண்ணத்துல சொன்னீங்க? உங்களதான் கேக்குறேன். வாழ்க்கை இந்த இன்பம் ஒண்ணுதானா முக்கியம்? இந்த அந்தரங்கம் நமக்குள்ள இருக்கட்டும். அப்போதான் ராஜு வந்தா அவ திருத்திருப்பு அடிக்கடி இறந்து போன ஜெயனை நினைவுபடுத்திச்சு. ராஜுவை நான் ஜெயனா தான் நினைச்சேன். அந்த நினைப்பு தான் அன்னைக்கு நடந்த தப்புக்கு காரணமா இருந்துச்சு. ரஜினி, இந்த அந்தரங்கம் எங்க ரெண்டு பேரும் மனசுலயும் ஊமையாவே இருந்துச்சு. உங்ககிட்டதாமா மனம் தெரிந்து சொல்றேன். ஏன் தெரியுமா? நீ கேட்ட கேள்வி கல்யாணமாகி கல்யாணம் வாழ்ந்தேன். சந்தர்ப்ப சூழ்நிலையில தவறிட்டேன். ரஜினி நீ கலங்காதமா, என்னைக்கும் ராஜு உனக்கு தான் சொந்தம். உறவு கொண்டாடிக்கிட்டு அங்க வந்து மாப்பிள்ளே, இன்னைக்கு பௌர்ணமி, நல்ல நாள்.
உன்னையும் நம்ம பொண்ணையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருக்க வந்திருக்கோம். மாமா, இந்த உடைய கரெக்டா நாமா கண்ட பக்கம் அடிக்குது. எனக்கு தான் கல்யாணம் ஆயிருச்சு, கொண்டாந்து விட்டுட்டீங்க, அப்புறம் இருக்கு இதெல்லாம். இந்த உடையோட தான் இன்னைக்கு ராத்திரி நீ நம்ம பொண்ணோட இருக்கணும். அதுக்கப்புறம் வேணுமானா நீ உன்னுடைய உடையை போட்டுக்கோ. ஆனா தலையில ஒரு ரக்கை இருக்கணும். அது இல்ல அங்கிருந்து பாம்பு வரும். ஐயோ வேணதான். பவர்ணம் இன்னைக்கு நல்ல நாள். ஏ தேவாங்கு வெள்ளி கசமுஷா கந்திரிவிச்சு கந்திரிவிச்சு. ஏ சீமா சியா கபா 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 சுலோபி. என்ன மாப்பிள்ளாரு, சுலோபிங்கிறது எனக்கு புரியல. கபகபாங்கிறது கபகபான் எரியுதுன்னு புரியுது. ஒரு போட்டோ எடுத்ததுனால உனக்கு வந்த விலைய பாத்தியா? விதி உன் ரூபத்துல என் வாழ்க்கையில விளையாடுது. இன்னும் என்னென்ன விளையாட போகுதோ. என்ன மன்னிச்சிரு மாப்பிள, நான் தொழிலே மாத்திக்கிறேன். இனிமே மாத்தி என்னடா பிரயோஜனம்? கபகபா. மாமா, என்ன இது? தேவாங்கு பால். தேவாங்க இத்தினோண்டு இவ்வளவு பால் எடுக்க எத்தனை நாள் சிரமப்பட்டீங்களோ. கபகபா. என்னது இது? என்ன கொட்டை உரைச்சு சுடுற? எங்க சம்பிரதாயத்துல முதல் ராத்திரி அன்னைக்கு 21 கொட்டை உரைச்சு சூடு போடுவாங்க. மாதிரியா முடிச்சுது. அப்புறம் என்ன
எங்குதடி என் எண்ணம் ஏறுதடி உன் மோகம் வாங்குதடி உன் இன்பம் இங்கும் அங்கும் எங்கும் மடியினில் நீராடும் மடவரை போராட்டம் மயங்குது உன்னோடு இளங்கனவு கைகள் இணைந்து கொண்டாட காதல் கலந்து பண்பாட கைகள் இணைந்து கொண்டாட காதல் கலந்து பண்பாட சுகம் போல் என்றும் வேண்டும் என்றும் வேண்டும் உறவுகள் ஆரம்பம் உணர்வுகள் ஆனந்தம் உனக்கென நான் காட்டும் புது உலகு என்னை அணைத்து பின்னாலே இன்பம் தொடர்ந்த பின்னாலே என்னை அணைத்து பின்னாலே இன்பம் தொடர்ந்த பின்னாலே காதல் ரதியே கங்கை நதியே கால் தட்டில் காணும் கண்ணின் வழியே பெண்ணெஞ்சில் தூவும் சுகமே எங்கும் மலர்ந்த பூவாசம் என்னை அழைக்கும் உன்னேசம் எங்கும் மலர்ந்த பூவாசம் என்னை அழைக்கும் உன்னேசம் என்ன கொலகாரி ஆகாதே போற வழியே ராஜு
பிறந்த தம்பியா நினைச்சு அடிக்கடி வீட்டுக்கு வந்து சொன்னேன். யூ பிளீஸ் கோ அவுட் சார். நான் வந்து எது வேணுமோ அதை எடுத்துக்க. ஊருக்காக இருக்கிற தாலியாலேயும் பேருக்காக இருக்கிற புருஷனாலேயும் மனைவிக்கு இருக்கிற தாகத்தை தீர்க்க முடியாது. அதனாலதான் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கன்னு அன்னைக்கே சொன்னேன். வாழ்க்கைன்னா இந்த இன்பம் ஒண்ணுதானா முக்கியம்னு கேட்டேன் இல்லையா? இன்னைக்கு என்ன ஆச்சு? வாழ்க்கைக்கு நான் துணை, படுக்கைக்கு அவன் துணை. உன்னுடைய அல்ப சந்தோஷத்துக்காக எனக்கு ஆயுள் தண்டனையே கிடைச்சிருக்கு. குறை என்கிட்ட இருக்கிறப்போ போ மேல கடகம் சொல்ல முடியுமா? மேகமா இருக்கும்போதுதான் மேகம் வானத்துக்கு சொந்தம், அது மழையா மாறும்போது மண்ணுக்குத்தான் சொந்தம். உனக்கு மறுவாழ்வு கொடுத்துருக்கேன்னு நான் நினைச்சேன், நீ இப்போ புது வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்க. தப்பு எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நடக்கத்தான் செய்யும். நடந்ததையெல்லாம் மறந்துட நான் தயாரா இருக்கேன். இனியும் உன் கூட உண்மையான அன்போட சந்தோஷமா வாழ முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா உன்னால ரதி